சிவகங்கை தெப்பகுளம் அருகே உள்ள கௌரி விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ரூபாய் 10 கோடி மதிப்பிலான 25 ஏக்கர் கோயில் நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் மற்றும் அவரது உறவினர்கள் அபகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக துரை ஆனந்த் என்பவர் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவிற்கும் அறநிலையத்துறை அமைச்சரிடமும் புகார் மனு அளித்துள்ளார். முன்னாள் அதிமுக அமைச்சர் மீது கோயில் நிலம் அபகரித்ததாக எழுந்த புகாரால் சிவகங்கையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை கௌரி விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான 142 ஏக்கர் நிலம் சிவகங்கை மேலூர் செல்லும் சாலையில் சுற்றுச்சாலை சந்திப்பில் உள்ளது. இதில் முன்னாள் அதிமுக அமைச்சர் பாஸ்கரன் மற்றும் உறவினர்கள் சுமார் 25 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து வணிக வளாகம் கட்டி வருவதாக துரையானந்த் என்பவர் முதல்வரின் தனிப்பிரிவிற்கும் மற்றும் இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கும் புகார் மனு அளித்துள்ளார். இந்நிலையில் சிவகங்கையில் கோயில் அர்ச்சகர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி மற்றும் 14 வகையான பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழங்கிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பேசுகையில், கோயில் நிலத்தை அபகரித்ததில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் ஈடுபட்டுள்ளதாக புகார் வந்துள்ளது. இந்துக்களின் ஏக பிரதிநிதி என்று சொல்லிக்கொள்ளும் பாஜகவினர் கோயில் நிலத்தை மீட்டெடுக்க குரல் கொடுக்கும் ஹெச் ராஜா போன்றவர்கள் இது குறித்து என்ன சொல்ல போகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்கள் இது குறித்து கேட்டபோது தமிழக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றார். ரூபாய் 10 கோடி மதிப்புள்ள கோயில் நிலத்தை முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் அபகரித்துள்ளதாக எழுந்த புகாரால் சிவகங்கையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை நகரத்தில் மையப்பகுதியில் தெப்பகுளம் பக்கத்தில் பாரம்பரியமிக்க கோயில் கௌரி விநாயகர் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் 142 ஏக்கர். இந்த 142 ஏக்கரில் 25 ஏக்கரில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் தான் ஆக்கிரமிப்பு செய்திருக்காரு. இந்த இடம் தான் அந்த ஆக்கிரமிப்பு செய்து வணிக வளாகம் கல்யாண மகால் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. இது சம்பந்தமாக 2 வருஷமாகவே அனைத்து அதிகாரிகளுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் புகார் கொடுத்தோம். எந்த வேறு நடவடிக்கை எடுக்கலை. இப்போ அதிமுகக்காரங்க வந்து கோயில் ஆக்கிரமிப்புகளை எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்கிரமிப்பு பண்ணவும் பூரா அதிமுகக்காரன் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து புகார் கொடுத்துருக்கேன். முதல்வர் அது மாதிரி துறை மந்திரி ஊர வளர்ச்சித்துறை எங்கள் அமைச்சர் கலெக்டரு ஜேசி அனைவருக்கும் புகார் கொடுத்துருக்கோம். இந்த இடத்தை மீட்டெடுத்து கோயிலுக்கு உரிய இடத்துல ஒப்படைக்கணும்னு நான் அனைத்து துறை அதிகாரிகளையும் அனைத்து மந்திரிகளும் முதல்வருக்கு வேண்டுகிறேன். தொடர்ந்து அதிமுக தான் வந்து நில மோசடி கோயில் இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறது இந்த மாதிரி இதில் செயல்பட்டு வராங்க. கோயில் இடத்தை ஆக்கிரமிப்பை எடுக்கலை, திமுக ஆட்சியில் எடுக்கலைன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. அதே போல் இங்கே வந்து 300 கோடி இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. இந்த ஆக்கிரமிப்பு பண்ண முன்னாள் அமைச்சரை கட்சியை விட்டு நீக்கிறாளா நடவடிக்கை எடுக்கிறாளா என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இருந்தாலும் தொடர்ந்து இப்போ வந்து நாங்கள் கொடுத்த புகார் மீது எங்கள் முதல்வரும் துறை அமைச்சரும் ஊர வளர்ச்சித்துறை அமைச்சரும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து இடத்தை மீட்டெடுப்பான்னு நம்புகிறேன்.